ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது சாய் கேமிங் ஸ்டுடியோ, நான் உங்கள் சாய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து தி அவுட்டர் வேர்ல்ட்ஸ். இந்த கேமோட கேரக்டர் கிரியேஷன் பில்டை பற்றி பார்க்க போகிறோம். நான் கேரக்டர் கிரியேஷன் பில்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கேம் பற்றி சொல்லிடுறேன். தி அவுட்டர் வேர்ல்ட், இது வந்து ஆர்பிஜி கேம், அதாவது ரோல் பிளேயிங் கேம். தி ஒப்சிடியான் என்டர்டெயின்மெண்ட், அவங்க வந்து இந்த கேமை டெவலப் பண்ணாங்க. ப்ரைவேட் டிவிஷன், அவங்க வந்து இந்த கேமை பப்ளிஷ் பண்ணாங்க, அதாவது வெளியிட்டாங்க. ஸோ ஒப்சிடன் என்டர்டெயின்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஸ்டார்டிங்கிலேருந்து த ஸ்டார் வார்ஸ் நைட் ஆஃப் த ஓல்ட் ரிப்பப்ளிக், அதாவது 1995லேயோ 1994லேயோ ரிலீஸ் ஆச்சு அந்த கேமு. அப்போதுலேருந்து அவங்க ஒரு பெஸ்ட் ஆர்பிஜி டெவலப்பர். ரீசன்ட் டைம்ஸில் வந்து அவங்க வந்து பெத்தஸ்டாவோட ஃபாலோட்ஸ் சீரீஸில் இருக்கிற ஃபாலோட் நியூ வேகாஸ் கேமை வந்து அவங்க டெவலப் பண்ணாங்க. ஸோ அதுவும் ஒரு பயங்கரமாக ஹிட்டாச்சு. ஃபாலோட் சீரீஸ்லேயே அது அந்த கேம் செம்ம ஹிட்டாச்சு. அதுக்கப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் டல்லாகிட்டு பேங்க் கரப்ட் ஆகிற மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தி பில்லர்ஸ் ஆஃப் இன்டர்நெட்டின்னு சொல்லிட்டு ஒரு கேமை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து டொனேஷன் பண்ணி அந்த கேமை வந்து கடைசியில் 2015 வந்து தி ஒப்சிடன் என்டர்டெயின்மெண்ட் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் நான் விளையாடியிருக்கேன். அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் ஆர்பிஜிலே, அதாவது ஐசோமெட்ரிக் வியூ, அதாவது ஓல்ட் ஸ்கூல் ஆர்பிஜி கேம் அப்படின்வாங்க. என்னென்னா தி பார்டர்ஸ் கேட், அந்த மாதிரி நீங்கள் தி பார்டர்ஸ் கேட் விளையாடிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐசோமெட்ரிக் வியூவில் அந்த கேம் இருக்கும். அதுவும் பயங்கரமான ஒரு ஆர்பிஜி. அது மாதிரி இந்த கேம் இருக்கும், தி பில்லர்ஸ் ஆஃப் இன்டர்நெட்டி. அதுவும் வந்து சக்கப்போடு போட்டுச்சு, ரிலீஸ் ஆகி செம்மையிட்டாச்சு. அதுக்கப்புறமா தி பில்லர்ஸ் ஆஃப் இன்டர்நெட்டி 2 ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் செம்மையிட்டாச்சு. அதுக்கப்புறமா டிசம்பர் 2017 வந்து தி அவுட்டர் வேர்ல்ட்ஸ் அப்படின்ற கேமை பற்றி அவங்க அப்போ தான் சொன்னாங்க. இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபாலோட் சீரீஸ் அது மாதிரியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போத்துலேருந்து இந்த கேம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த கேமுக்காக நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி இந்த கேம் வந்து ஃபாலோட் சீரீஸ்லாம் விட செம்மையாக ஹிட் ஆச்சு. இந்த கேமு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபாலோட் 4 ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து கேம் நல்லா இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு குறை இருந்துச்சு அந்த கேமில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைலாக் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த கேமில் நிறைய இல்லை. ஸோ ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படா அந்த மாதிரி கேம் நம்ம விளையாட போகிறோன்ற யோசிச்சுட்டே இருக்கும்போது தி அவுட்டர் வேர்ல்டு கேமை வந்து ஒப்சிடன் என்டர்டெயின்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா நான் என்ன நினச்சேனோ அதை விட பயங்கரமாக இருந்துச்சு இந்த கேமு. நான் இப்போ வரைக்கும் 40+ hours வரைக்கும் இந்த கேம் விளையாடிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நான் விளையாடிட்டதுனால எனக்கு ஓரளவுக்கு இந்த கேமோட விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அதை விட முக்கியமானது கேரக்டர் கிரியேஷன். ஒரு கேரக்டர் நம்ம வந்து ஆர்பிஜி கேமில் எப்போவுமே ஸ்டார்ட் ஆஃப் த கேமில் கேரக்டர் கிரியேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து உங்கள் த்ரூ அவுட் கேமை வந்து நீங்கள் எப்படி விளையாட போகிறீங்கன்றத சொல்லும். ஸோ இந்த கேமோட கேரக்டர் கிரியேஷன் அப்படின்றத நான் என்னன்னு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேமோட கேரக்டர் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா நான் 3 விதமாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மெலே பில்ட். மெல்லே பில்டுனா உங்களுக்கே தெரியும், அது வந்து கிட்ட போய் சண்டை போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கத்தி வச்சு, இல்லை வந்து ஹேமரை வச்சு, அப்படி இல்லைனா ஈட்டி வச்சு சண்டை போடுறது, அதாவது கிட்ட போயிட்டு சண்டை போடுறது. ஸோ அது வந்து அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ஸ்டாட்ஸ் கரெக்டாக இருக்குன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து ஸ்னீக் பில்ட். ஸ்னீக் பில்டுன்றது எல்லாருக்குமே தெரியும், மறைஞ்சிருந்து அடிக்கிறது. அதாவது எதிரிக்க யார் அடித்தன்னு தெரியாமல் மறைஞ்சிருந்து அடிக்கிறது. ஸோ இந்த ஸ்னீக் பில்டு வந்து செம ஃபேமஸ்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பில்டு. ஏன்னா வந்து தூரத்தில் ஸ்னைப்பரை வச்சுட்டு உட்காந்துட்டு ஹெட்ஷாட் அடித்தா எல்லாருமே டக்கு டக்குன்னு செத்துருவாங்க. இந்த கேமில் நீங்கள் ஹார்டஸ்ட் டிஃபிகல்ட்டி வச்சா கூட ஒரே ஷாட்டில் ஈஸியாக சாவடிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து தேர்டு வந்து தி அவுட்டர் வேர்ல்டோட ஸ்பெஷல் கிரியேஷனு. ஏன்னா இந்த கேமில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி
தேர்டுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கேன்னா ப்ரெசுவேட் ஸ்லாஷ் கம்பானியன் பில்டு. அதாவது அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மெல்ல பில்டை பற்றி நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோடய மெல்ல பில்டோட ஸ்டாட்ஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ், அதுக்கப்புறம் நேம், அதுக்கப்புறம் சம்மரி. ஸோ நமக்கு சூஸ் பண்ணுறது முக்கியமான விஷயம் வந்து ஆட்ரிபியூட்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸில் வந்து இதுதான் உங்களுடைய என்ன மாதிரி நீங்கள் பில்டு சூஸ் பண்ண போகிறீங்கன்றத கரெக்டாக இங்கே நீங்கள் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ வந்து இங்கே ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் மெல்ல இதுக்கு வந்து மெல்ல பில்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இது பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஆட்ரிபியூட்ஸை வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து பாடி, இன்னொன்று வந்து மைண்ட், இன்னொன்று வந்து பர்சனாலிட்டி. ஸோ பாடியில் வந்து 2 கேட்டகரி இருக்குது, ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்ஸ்டிட்டி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்ஸ்டிட்டியில் வந்து வெரி ஹை வச்சுருங்க, ஓகேங்களா? வெரி ஹை ஏன் வைக்கணும்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 30% மீல் டேமேஜ். அதாவது உங்கள் பேஸ் டேமேஜ் இல்லாமல் 30% அதிகமாக மெல்ல டேமேஜ் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்காகவும் ப்ளஸ் வந்து 140 kg கேரிங் கெப்பாசிட்டி. ஆல்ரெடி உங்கள் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ 140 kgன்றது ரொம்ப அதிகம் இந்த, அதுவும் இந்த கேமில். இந்த கேமில் நிறைய லூட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நம்ம லூட்டிங்லேயே இருப்போம், பொருளை எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ 140 kgன்றது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஸ்டாட். அது அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் ஸ்கில்ஸில் வந்து 100 மெல்லே அண்ட் 200 மெல்லே. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து 100 மெல்லேன்றது வந்து கத்தி வந்து நீங்கள் ஹொரானில் பிடிச்சிட்டு நீங்கள் அடிக்கும்போது அட்டாக் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஆனால் டேமேஜ் கம்மியாக இருக்கும். அதே 200னா அட்டாக் ஸ்பீட் கம்மியாக இருக்கும், டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து தேவையான ஒரு ஸ்கில் தான். அது இந்த ரெண்டு ஸ்கில்ல மட்டும் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். மீதி இருக்கிறது வந்து பிளாக்கு, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் கிட்ட போய் சண்டை போடும்போது நீங்கள் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். மீதியெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக மெல்ல பில்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த்து ஹை வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு 30% மெல்ல டேமேஜ் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து 140 kg கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ 140 kg கேரிங் கெப்பாசிட்டி கூட உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் கேம் விளையாட விளையாட உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கில்ஸ் நிறைய அன்லாக் ஆகும். நீங்கள் அப்போ கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப முக்கியம் வந்து 30% மெல்ல டேமேஜ் தான். அடுத்து டெக்ஸ்டிட்டி, அதுக்கு போனீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் ஸ்கில் வந்து 100 மெல்லே வெப்பன். அது மட்டும் இல்லாமல் பிளாக் டாஜ், இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் 30% மெல்ல வெப்பன் அட்டாக் ஸ்பீட் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஸ்விங் பண்ணுறீங்கள கத்தி, அதோட ஸ்பீடு வந்து 30% அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீடாக ஸ்விங் பண்ண உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து அதிகமாக நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இந்த 30% ப்ளஸ் வந்து ஸ்ட்ரென்த்தில் வந்து 30% டேமேஜும் ரெண்டுமே சேர்ந்ததுன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் 2-3 ஸ்விங்கில் நீங்கள் வந்து காலி பண்ணுருவீங்க. ஸோ முக்கியமாக ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்ஸ்டிட்டி வெரி ஹைலி இருக்கணும். அடுத்து இன்டெலிஜென்ட்ன்றது நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட்றது ஆவரேஜ் இருந்தால் போதும். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி அஃபெக்டட் வந்து கிரிட்டிக்கல் டேமேஜ். கிரிட்டிக்கல் டேமேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது மெல்ல பில்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் அதிகமான டேமேஜ் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்துலேயும் டெக்ஸ்டிட்டிலையுமே நீங்கள் அதிகமாக பண்ணிடுவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பிலோ ஆவரேஜ் வைக்க வேணாம். ஏன்னா பிலோ ஆவரேஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஸ்டாட்ஸ் போவோம். ஸோ நான் ஆவரேஜில் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஸ்கில்ஸ் தான். மேபி
உங்களுக்கு தேவைன்னா ஹேக்கு, ஏன்னா வந்து ஹேக் பண்ணுறதுன்றது இந்த கேமில் முக்கியமான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த பில்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, அது ஸ்னீக் பில்டில் வச்சுக்கலாம், அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்டெலிஜென்ட் ஆவரேஜ் இருக்கட்டும். ஏன் வந்து இதெல்லாம் நான் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நான் இப்போ காமிக்கிறது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் மெல்லே டேமேஜ் ஸ்டார்டிங் ஆஃப் த கேமில். ஸோ ஆப்வியஸாக நம்ம சம்திங் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிசப்ஷன், இதில் ஏன் பிலோ ஆவரேஜ் வச்சுருக்கேன்னா, இது பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜில் வந்து 100% போனஸ் டு எக்ஸ்ட்ரா ஹெட் ஷாட் அண்ட் பிக் ஸ்பாட் டேமேஜ். இது வந்து நமக்கு சம்மந்தமே கிடையாது, ஏன்னா நம்ம வந்து நம்ம கன்னில் வந்து ஷூட் பண்ண போகிறது இல்லை, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கத்தி அந்த மாதிரி விஷயம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஹெட் ஷாட் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் இது வந்து நான் பிலோ ஆவரேஜாக வச்சுருக்கேன். பட் பிலோ ஆவரேஜில் இது வைக்கிறதுனால ஒரு பெனால்ட்டி என்னென்னா, பெனால்ட்டி வந்து ஹெட் ஷாட் அண்ட் பிக் ஸ்பாட் ஹிட் டு நாட் இன்ஃப்ளெக்ட் எக்ஸ்ட்ரா டேமேஜ். நான் சொன்ன மாதிரியே இது தேவையில்லாத ஒரு, நமக்கு வந்து இது ரொம்ப இது அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கத்தி தான். ஸோ இது பிலோ ஆவரேஜ் வைக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஜ் ஸ்கில் அஃபெக்ட் ஆகும் லைட்டாக. ஸோ அது நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே டாஜ் ஸ்கில் அதிகமாக இருக்கனால நம்ம ஒன்றும் அதுவும் பிரச்சனை இருக்காது. ஸோ இது நீங்கள் வந்து பிரிசப்ஷனை வந்து பிலோ ஆவரேஜ் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து சார்மியை வந்து நீங்கள் பிலோ ஆவரேஜ் வைக்கணும். ஏன்னா இதில் அப்படி வைக்கிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம்னா, உங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து ரிப்புடேஷன் கெயின் ஆர் ஸ்லைட்லி ரெடியூஸ்ட். அதாவது இந்த கேமில் வந்து நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்குது, ஃபேக்ஷன்னா நிறைய குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு குரூப்ஸுக்கும் போயிட்டு நீங்கள் வந்து மிஷின் பண்ணும்போது அவங்களுடைய ரிப்புடேஷன் வந்து அதிகமாகும். ஸோ இதில் வந்து ஸ்லைட்டாக கம்மியாக அதிகமாகும், அதாவது உங்களுக்கு வந்து 10% ஏறுற இடத்துல வந்து 8% தான் உங்களுக்கு வந்து ரெப்ரேஷன் ஏறும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப பயங்கரமாக அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா இந்த கேம் வந்து நீங்கள் விளையாண்டாலே உங்களுக்கு புரியும், நிறைய ஃபேக்ஷன் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாரையும் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இதை நான் வந்து பிலோ ஆவரேஜ் வச்சிடுறேன். அடுத்து டெம்பர்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். டெம்பர்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, டெம்பர்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் நேச்சுரல் ஹெல்த் ரீஜென்ரேஷன். அதாவது உங்கள் ஹெல்த் வந்து ரீஜென்ரேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப உதவும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நான் இதை ஹை வச்சதுனால 5 ஹெல்த் ரீஜென்ரேஷன் பர் செகண்டுக்கு 5 வாட்டி உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து ரீஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆப்வியஸாக நீங்கள் மெல்லே டேமேஜ் மெலேபிள் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் கிட்ட போய் சண்டை போடும்போது நீங்கள் தான் அதிகமாக டேமேஜ் வாங்குவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் அதிகமாக டேமேஜ் வாங்கினாலும் இந்த 5 ஹெல்த் ரீஜென்ரேஷன் பர் செகண்ட் அப்படின்ட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரீஜென்ரேஷன் ஹெல்த் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதனால தான் நான் முக்கியமாக டெம்பர்மெண்ட் வந்து ஹை வச்சேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் இன்டெலிஜென்ட் வேண்டானா, இன்டெலிஜென்ட் வந்து நீங்கள் பிலோ ஆவரேஜ் வச்சுட்டு நீங்கள் வந்து டெம்பர்மெண்ட் வந்து ஹையாக வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா இன்னும் 7.5 ஹெல்த் ரீஜென்ரேஷன் பர் செகண்ட் வரும், இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து ஹெல்த்து ரீஜென்ரேஷன் ஆகும். ஆனால் உங்களுக்கு இன்டெலிஜென்ட்டில் நீங்கள் பிலோ ஆவரேஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, என்னென்னா பெனால்ட்டி வந்து கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் இஸ் டிராஸ்கிட்டலி ரெடியூஸ்ட். ஆனால் இது முக்கியம் கிடையாது, ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து கிட்ட போய் தான் அடிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பவர்ஃபுல்லான விஷயம் இங்கே இருக்குது. பட் இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, வேர்ட்ஸ் ஆர் ஹார்ட், திங்கிங் நோ குட், டம் டைலாக் ஆப்ஷன் அன்லாக்டு. இது வந்து சில பேர் வந்து இது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நிறைய பேருக்கு வந்து டம் டைலாக் ஆப்ஷன்ன்றது ஒன்று இருக்குது, அது பிடிக்காது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது, நீங்கள் வந்து டம்மாக தான் பதில் சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் இன்டெலிஜென்ட் வந்து பிலோ ஆவரேஜ் வச்சிங்கன்னா, ஏன்னா இன்டெலிஜென்ட்ன்றது ரொம்ப முக்கியம், அது நீங்கள் பிலோ ஆவரேஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பெனால்ட்டி வரும். அதாவது நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக சொல்லப்போனால் ஒரு லூஸ் மாதிரி இருப்பீங்க, அதே மாதிரி இவங்க வந்து டைலாக் ஆப்ஷன்ஸும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அது தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இதை ஆவரேஜ் வச்சுட்டு இதை ஹை வச்சுட்டு இதை ஆவரேஜ் வச்சுருங்க, உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் எந்த இதுவும் டேமேஜ் ஆகாது.
ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் வந்து பர்ஃபெக்ட் மெலே டேமேஜ். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்ஸிட்டியில் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு அட்டாக் ஸ்பீட்லேருந்து நீங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணுறீங்கன்றது இங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் டெம்பர்மெண்ட்டை ஹை வச்சிங்கன்னா உங்களுக்கு 5 ஹெல்த் ரீஜென்ரேஷன் பர் செகண்ட் வரும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் போயிட்டு எல்லாருமே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுவாங்க அடிக்கிறதுக்கு. சண்டேன்னு வந்துச்சுன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெல்த் ரீஜென்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக வேணும். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்கில்ஸ் பார்க்கலாம். அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வரும். ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன சூஸ் பண்ணோம், மெல்லே டேமேஜ் தான் நம்ம அதிகமாக சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆப்வியஸாக இங்கே இருக்கு பார்த்தீங்களா, மெல்லையை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஆப்வியஸாக அதுதான் நம்ம வந்து நீங்கள் ஆட்ரிபியூட்ஸில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மெல்லே டேமேஜ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீங்கள் ஸ்கில்ஸில் போயிட்டு மெல்லே ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஜ் பிளாக்கு ரெண்டுமே வந்து பூஸ்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 100 மெலே வெப்பன், 200 மெலே வெப்பன் உங்களுக்கு ஆல்ரெடி பூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் வேறு எதுவுமே சூஸ் பண்ணக்கூடாது. வேணும்னா நீங்கள் டைலாக்லாம் சூஸ் பண்ணிக்கலாம், பட் உங்களுக்கு டைலாக் ஆப்ஷன்ஸு வேணும்னா அது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஃபுல் பவர் மெல்லே டேமேஜ் வேணும்னா ஸ்கில்ஸில் வந்து மெல்லே சூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து டிஃபென்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், ஆப்டிடியூடுன்றது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து ஆப்டிடியூட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் நீங்களே வந்து படித்து பார்த்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எது வேணுமோ உங்களுக்கு. சப்போஸ் வந்து உங்களுக்கு மெலே டேமேஜ் வந்து இதுவே எங்களுக்கு போதும், எனக்கு நான் வந்து இதில் வந்து வேற என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்களே படித்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இது ஃபுல்லாக வந்து மெல்லே பில்டு சார்ந்து இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு விஷயம் இதில் சூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து ஆனால் கண்டிப்பாக எதனால் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா பிளாக்ன்றது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டா டாஜ் இல்லைனா இதை சூஸ் பண்ணுவேன், அதாவது ஃபார்மர் டெர்ட்டு, அப்படி இல்லைனா வந்து பியூரோக்ரட் ரேங்க் 0. இது இதில் வந்து பிளாக் வந்து +1 வரும். இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஒர்க்கரில் ஃபேக்ட்ரி ஒர்க்கர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபேக்ட்ரி ஒர்க்கரில் பார்த்தீங்கன்னா டாஜ் +1 வரும். ஸோ உங்களுக்கு தான் உங்களுக்கு எது முக்கியமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது சப்போஸ் இது வேண்டானா நீங்கள் வேறனா கூட நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் +1, பிளாஸ்மா டேமேஜ் ரிசீவ்டு -3%. அதாவது இது வந்து எப்படின்னா ஆப்டிடியூடுன்றது ப்ளஸ் இல்லைனா மைனஸ் ரெண்டுமே வரும். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. மெல்லே பில்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஃபேக்ட்ரி ஒர்க்கர், அப்படின்னா பியூரோக்ரட் ரேங்க் 0. இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் டாஜ் வந்து உங்களுக்கு +1 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னீக் பில்ட் உங்களை பார்க்குறேன். இதுதான் வந்து ஸ்னீக் பில்டோட ஸ்டாட்ஸு. மறுபடியும் நான் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுட்டேன் என்ன ஸ்னீக் பில்டுக்கு என்ன மாதிரி இது சூஸ் பண்ணுமோ அது ஃபுல்லாக சூஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரென்த்து, அதாவது ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா நான் பிலோ ஆவரேஜ் வச்சுருக்கேன். இது ஏன் பிலோ ஆவரேஜ் வச்சோன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பின்னாடி இருந்தால் சண்டை போடுவீங்க, மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்னீக்கில் தான் சண்டை போடுவீங்க. அதனால் வந்து உங்களை வந்து எதிரிகள் பார்க்குறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் கிட்ட போய் சண்டை போடுறதுனால நான் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து பிலோ ஆவரேஜ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்ன ஸ்டாட்ஸ் வந்து நமக்கு பிரச்சனை வரும்னா 10% மெலே டேமேஜ் அந்த பிரச்சனை வரும். ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம மெலே டேமேஜ் பற்றி நமக்கு தேவை கிடையாது இந்த பில்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து 60 kg வந்து கேரிங் கெப்பாசிட்டி கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மெலே பில்டுக்கு வந்து 140 kg வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, இதில் 60 kg தான் கொடுக்குறாங்க.
ஸோ 60 kg கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து லூட் பண்ணுறது கஷ்டமானா இல்லை, கண்டிப்பாக கிடையாது. 60 kg நீங்கள் அதிகமாக லூட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து உங்களுக்கு ஷாப்ஸ் இருக்கும் நியர்பையில், நீங்கள் அங்கே போய் செல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது பிடிக்காத வெப்பனை வந்து நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி அதை வந்து நீங்கள் அடுத்து ஆமர் அப்கிரேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 60 kg ரொம்ப முக்கியம் கிடையாது. 60 kg நம்ம அதிகமாக லூட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேம் ப்ரொக்ரஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்கில்ஸ்லாம் வரும். நீங்கள் வேணும்னா அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து 100% டாக்டிக்கல் டைம் டைலேஷன் மூட்டை வந்து 100% உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதாவது 100%னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பிலோ ஆவரேஜ் பெனால்ட்டி வந்து டாக்டிக்கல் டைம் டைலேஷன் ட்ரெயின் மூமெண்ட் வந்து இஸ் டபுள்டு. ஆக்சுவலாக டாக்டிக்கல் டைம் டைலேஷன்றது என்னென்னா, நீங்கள் வந்து ஃபாலோட்லாம் நீங்கள் விளையாடிருந்தீங்கன்னா வேட்டுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது நீங்கள் வி சூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி உங்கள் ஆப்போனண்ட்டில் இருக்கிற வீக் ஸ்பாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து ஷூட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கே வந்து டாக்டிக்கல் டைம் டைலேஷன் சொல்கிறாங்க. அதாவது இது என்ன பண்ணுன்னா டைமை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஆங்கிள் கொடுக்கும் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் மெலே பில்டு கூட இது யூஸ் ஆகும். டாக்டிக்கல் டைம் டைலேஷன் அதாவது நீங்கள் க்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் ஸ்லோ ஆகும், அப்போது நீங்கள் வந்து ஈஸியாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்கலாம். ஸோ இதோட ட்ரெயின் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது கூட நமக்கு முக்கியமாக தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் தூரமாக இருந்து ஒன் ஷாட்லேயே நீங்கள் எல்லோரையும் சூப்பராக நீங்கள் ஒரே ஒரு ஹெட் ஷாட் தான், எல்லோருமே வந்து டப் டப்புன்னு செத்துருவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆவரேஜ் வைங்க. ஆனால் ஆவரேஜ் வச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டாட்ஸை வந்து உங்களுக்கு கம்மி பண்ண வேண்டி வரும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்னீப் பீல்டுக்கு இது பிலோ ஆவரேஜ் இருந்தாலே ஓகே. நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு போக போக கேம் விளையாட விளையாட ஸ்கில்ஸ் அதிகமாக வரும்போது நீங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸிட்டி வந்து ஹையில் வைங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அஃபெக்டட் ஸ்கில்ஸில் வந்து ஸ்னீக் இருக்கா, இதுதான் முக்கியம் நமக்கு ஸ்னீக். அது மட்டும் இல்லாமல் 20% ரேஞ்சு வெப்பன் ரீலோட் ஸ்பீடு. அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஸ்னீக்கில் இருக்கும்போது கண்டிப்பாக ரேஞ்சு வெப்பன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்னைப்பர் அது மாதிரி. ஸோ ஸ்னைப்பர் வந்து ரீலோட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்னீக் பில்டோட முக்கியமான வந்து டெக்ஸிட்டியில் ஸ்னீக் பில்டு வருது. ஸோ கண்டிப்பாக டெக்ஸிட்டி வந்து நீங்கள் ஹையில் வைங்க. அடுத்து வந்து இன்டெலிஜென்ட் வந்து வெரி ஹையில் வைங்க. ஏன் நான் வெரி ஹையில் வைக்க சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு அப்போ தான் வந்து 35% கிரிட்டிக்கல் டேமேஜ் கிடைக்கும். கிரிட்டிக்கல் டேமேஜுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு ஒரு வாட்டி நீங்கள் கன் ஷூட் பண்ணும்போது 35% வந்து கிரிட்டிக்கல் டேமேஜ் ஆகும். அதாவது உங்களுக்கு உங்களுடைய ஆப்போனண்ட் வந்து டக்கு டக்குன்னு டேமேஜ் வந்து பயங்கரமாக எடுத்துப்பாங்க. டக்கு டக்குன்னு சொல்கிறத விட பயங்கரமாக டேமேஜ் அவங்களுக்கு ஆகும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் டேமேஜ் வரதுக்காக தான் நான் வந்து இதை வெரி ஆகி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்னீக் பில்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஆக் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ்வேடுன்ற இந்த டைலாக் ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைலாக் ஆப்ஷன்ஸ் வரும். ஸ்னீக் பீட்னாலுமே நான் எப்படி சொல்லுவேன்னா வந்து ஸ்னீக்கிங்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அதான் லாக் பிக்கு அது மாதிரி விஷயம்லாம் இருக்கணும். அப்போ தான் ஸ்னீக் பீல்டுக்கே ஒரு நம்ம ஸ்னீக் பீட் தரத்துக்கே கொஞ்சம் அழகாக இருக்கும். லாக் பிக், ஹேக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரெசுவேட் பண்ணுறது, அதாவது டைலாக் ஆப்ஷன். மற்றவங்களை வந்து நிறைய டைலாக் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இந்த இன்டெலிஜென்ட் வெரியாயினால நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக வைங்க. முக்கியமாக 35% கிரிட்டிக்கல் டேமேஜுக்கும் இங்கே அதுக்கும் ப்ளஸ் இங்கே வந்து ஹேக்குக்காக. அது மட்டும் இல்லாமல் லாங் கன்ஸ், அதாவது லாங் கன்ஸும் ரேஞ்சு கன்ஸ் எல்லாம் ஒன்று தான் இங்கே. அதுக்காகவும் தான் இந்த இன்டெலிஜென்ட் வந்து நான் வெரியாய் வைக்க சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து ப்ரிசப்ஷன், அதுவும் வந்து வெறியே வச்சுருக்கேன். எதுக்குன்னா 35% போனஸ் டு எக்ஸ்ட்ரா ஹெட் ஷாட். இது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து 35% கிரிட்டிக்கல் டேமேஜ் இருக்குது. இதில் வந்து 35% உங்களுக்கு நீங்கள் ஹெட் ஷாட் நீங்கள் அடித்த உடனே 35% மோர் டேமேஜ் அவங்களுக்கு வரும்.
அது மட்டும் இல்லாமல் வீக் ஸ்பாட் டேமேஜும் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக பார்க்குறது வந்து ஹெட்ஷாட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 35% கிரிட்டிக்கல் டேமேஜும் சேர்ந்துடும், அது மட்டும் இல்லாமல் 35% எக்ஸ்ட்ரா ஹெட்ஷாட் டேமேஜும் சேர்ந்துடும். ரெண்டுமே சேர்ந்தவுடனே ஒன் ஷாட் கில் தான், ஒரே ஷாட்டு கலி. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக நீங்கள் ஸ்னீக் பில் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஒரு ஒரு வாட்டி நீங்கள் வந்து சண்டைக்கு போகும்போதோ ஆக்ஷனில் இறங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யார் வந்து அடித்தானே தெரியாமல் ஆப்போனண்ட் வந்து பட்டு பட்டுன்னு காலி ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பிரிசப்ஷனும் இன்டெலிஜனும் வெறியாயில் வச்சுருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இன்டெலிஜென்ட் நீங்கள் வெறியாயில் வைங்க, அப்போ தான் 35% கிரிட்டிக்கல் டேமேஜ் கிடைக்கும். பிரிசப்ஷனும் வெறியாயில் வைங்க, அப்போ தான் 35% போனஸ் எக்ஸ்ட்ரா ஹெட்ஷாட் டேமேஜும் கிடைக்கும். இது ரெண்டுமே கம்பைன் ஆச்சுனாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் தான் பர்ஃபெக்ட் ஸ்னீக்கி பர்சன் இன் அவுட்டர் வேர்ல்ட், சரிங்களா. அடுத்து சார்ம் வந்து பிலோ ஆவரேஜ். போன பில்லையும் வந்து நான் சார்ம் வந்து பிலோ ஆவரேஜ் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா இதில் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கம்பானியன் எபிலிட்டி வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெப்யூட்டேஷன் கெயின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா நம்ம ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து நம்ம மிஷின்ஸ் முடிக்கும் போது அவங்களுடைய 10% அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து 8% தான் அதிகமாகும். ஸோ 2% தான் உங்களுக்கு கம்மியாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் சார்ம் வந்து பிலோ ஆவரேஜ் வைங்க. அது மட்டும் இல்லாமல் டெம்பர்மெண்ட் ஆவரேஜாக வைங்க. ஆக்சுவலாக இதை நான் பிலோ ஆவரேஜாக வச்சுட்டு இதை நான் ஆவரேஜாக வச்சுருவேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இது நீங்கள் பிலோ ஆவரேஜ் வச்சிங்கன்னா பெனால்ட்டி வந்து நோ பேசிவ் ஹெல்த் ரீஜென்ரேஷன். உங்களுக்கு நான் போன இதில் சொன்ன மாதிரியே, மெல்ல பில்ல சொன்ன மாதிரியே, நீங்கள் இதை பிலோ ஆவரேஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் ரீஜென்ரேஷன் ஆவே ஆகாது. மெல்ல பில்ல வந்து நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் டைம் வந்து பர் செகண்டுக்கு ஹெல்த் ரீஜென்ரேஷன் ஆகும். ஆனால் இதில் நீங்கள் பிலோ ஆவரேஜ் வச்சிங்கன்னா சுத்தமாக ஆகாது. அதாவது நீங்கள் அடிக்கடிக்கு வந்து ஹீலிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை நான் பிலோ ஆவரேஜ் வைக்காமல் இதை சார்மை வந்து பிலோ ஆவரேஜ் வச்சுட்டு டெம்பர்மெண்ட்டை வந்து ஆவரேஜ் வச்சேன். ஆவரேஜ் வச்சிங்கன்னா 2 health per second, அதாவது ரெண்டு வாட்டி உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு ரெண்டு வாட்டி ஹெல்த்தே வரும். ஸோ நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் பின்னாடி தூரமாக இருந்தால் நீங்கள் சண்டை போடுவீங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஸ்னீக் பில்டோட ஆட்ரிபியூட் ஸ்டாட்ஸு. ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்னீக் அட்டாக் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாட்ஸை சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபுல் பவராக இருக்கும். அடுத்து ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதே மாதிரி தான், நீங்கள் வந்து போன வாட்டி நீங்கள் சூஸ் பண்ணது வந்து மெலே பில்டுக்கு, அதுக்கு வந்து மெல்லேவும் டிஃபென்ஸும் சூஸ் பண்ணோம். இந்த வாட்டி நமக்கு ஸ்னீக் பில்டுக்கு ரேஞ்சும் ஸ்டெல்த்தும் சூஸ் பண்ணுறோம். ஸோ ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் கன்ஸ், லாங் கன்ஸ், ஹெவி கன்ஸ், ரேஞ்சுடு வெப்பன். அதாவது நீங்கள் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெப்பன். ஸோ கண்டிப்பாக வந்து ஹேண்ட் கன், லாங் கன், ஹெவி கன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேஞ்சில் சூஸ் பண்ணணும் ஸ்கில்லில். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ஆப்வியஸாக வந்து ஸ்னீக்கு, ஹேக், லாக் பிக். கண்டிப்பாக ஸ்னீக் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக ஹேக்கும் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக லாக் பிக்கும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த ஸ்னீக் பில்டுக்கே ஸ்னீக் பில்ட் விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ரேஞ்சு அண்ட் ஸ்டெல்த். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸில் 35, 40, 25 இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேம் விளையாடும்போது நீங்கள் உங்களுக்கு ஸ்கில் பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க, அதாவது 10 skill points கொடுப்பாங்க. இப்போ நமக்கு வந்து 2 தான் கொடுத்தாங்க. நீங்கள் கேம் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆக 10 கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரேஞ்சிலே நீங்கள் அப்படியே ஒரு 5 times சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டெல்த்தில் ஒரு 5 times சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்டாட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கும். பட் இங்கே எல்லாமே 50, அதாவது ஆக்சுவலாக வந்து இப்போது
ஹேண்ட் கன் லாங் கன்ஸ் வந்து 40 இருக்குது, இது 50 ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதுக்கு மட்டும் தனியாக வந்து பாயிண்ட்ஸ் ஏற்ற முடியும். ஸோ எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் இங்கே ஹேண்ட் கன்ஸ் இருக்கா, அது ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னா அதுக்கு தனியாக வந்து நீங்கள் பாயிண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கேம் விளையாட நீங்கள் கேம் வந்து ப்ரொக்ரெஸ் ஆக தான் அது வரும், ஸ்டார்டிங்லேயே வராது. ஸோ ஸ்டார்டிங்லேயே இப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ரேஞ்சர் அண்ட் ஸ்டெல்த் ஃபார் ஸ்னேக் பில்ட், ஓகேங்களா. அடுத்து ஆப்டிடியூட், ஆப்டிடியூட்டில் வந்து ஆப்டிடியூட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெசுவேட். ஆக்சுவலாக வந்து ப்ரெசுவேட் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், பட்டு வேற என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரெசுவேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, உங்கள் டைலாக் ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். மற்றபடி இது வந்து ஸ்னீக் பில்டுக்கு வேறு எதுவும் இங்கே முக்கியமானது எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரெசுவேட் ப்ளஸ் ஒன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைலாக் ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து ஸ்னீக் பில்டு. கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வேண்டாம் அது வேண்டாம்னா நீங்கள் தைரியமாக வந்து இது ஸ்டாட்ஸ் கம்மி பண்ணிக்கிட்டு வேணும்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் இது நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக ஸ்னீக் பில்ட் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்னீக்கும் அதிகமாக இருக்கும். நீங்கள் லாங் ரேஞ்ச் வெப்பன், அது ஐ மீன் ஸ்னைப்பர் வெப்பனில் சூஸ் பண்ணி ஹெட் ஷாட் அடிக்கும்போது ஒரே ஷாட்டில் எல்லாருமே காலையிடுவாங்க. அது மாதிரி அதுக்காக தான் ஸ்பெஷலாக வந்து நான் இந்த ஸ்டாட்ஸ் சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அதுதான் ரொம்ப ஆசைனா நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பில்டு. இந்த பில்டு பேர் வந்து ப்ரெசுவேட் ஸ்லாஷ் கம்பெனியன் பில்டு. அதாவது ப்ரெசுவேட் ஸ்லாஷ் கம்பெனியன் பில்டு அப்படின்னா என்னென்னா, இது நாதம் பேர் வச்ச இதுக்கு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரெசுவேடுன்னா உங்களுக்கு டைலாக் ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த கேமில் ஒரு ஸ்பெஷல் திங் நான் சொன்னல ஸ்டார்டிங்கில், இந்த கேமோட ஸ்பெஷல் திங் என்னென்னா 75% வந்து, அதாவது 75% ஆக்ஷன், அதாவது ஃபைட்டிங் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் பேசி அவாய்ட் பண்ணலாம். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இந்த கேமில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ரெசுவேட் ஸ்லாஷ் கம்பெனின் பில்டை சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் 75%, அதாவது நீங்கள் நிறைய இடத்துல சண்டையே போடாமல் பேசியே நீங்கள் எல்லாமே சாதிச்சிட முடியும். ஸோ அதுக்கான ஸ்டாட்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ ரோம், அதாவது நீங்கள் வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு எதனா ஒரு மிருகம் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் பேச முடியாது, கண்டிப்பாக நீங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சவுண்ட் வியூ இந்த ஸ்டோரி சைட் மிஷின்ஸு மெயின் மிஷின்ஸ் அதில் வந்து 75% வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எப்பயாவது தான் உங்களுக்கு வந்து ஃபைட்டு வரும், மற்றபடி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்டோரி மட்டும் தான் கான்சென்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எதுவுமே வந்து சண்டை போட வேணாம் யார்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த பில்டு சூஸ் பண்ணுங்கள். இந்த பில்டு பேர் வந்து ப்ரெசுவேட் ஸ்லாஷ் கம்பெனியன் பில்டு, ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து 75 முக்கியமான விஷயம், 75% ஆஃப் ஆக்ஷனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். அன்வான்டாக வந்து சும்மா சும்மா சண்டை போடாமல் நீங்கள் வந்து எப்படி சொல்லு டிப்ளமெண்ட்டாகவே நீங்கள் பேசி சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கம்பானியன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஃபைட் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்கள் கூட வர கம்பானியன்ஸே எல்லாருமே அவங்களே சேர்ந்து உங்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் ஆப்போனண்ட்டை ஈஸியாக காலி பண்ணுறாங்க. ஆமாம், உண்மையாகவே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கேமில் வந்து உண்மையாகவே அது மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் அந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் நம்பவே இல்லை. எப்படி வந்து கம்பானியன் மட்டுமே போய், ஏன்னா மேக்ஸிமம் வந்து கம்பெனியன் வந்து நிறைய கேமில் வந்து டம்மாக தான் இருப்பாங்க, ஆனால் இந்த கேமில் வந்து அப்படி இல்லை. உங்களை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஹேண்ட் கன் எடுத்துகிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு டப்பு டப்புன்னு உங்களுக்கு கிட்ட வரவங்களை மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு
மற்றதெல்லாம் நீங்கள் உங்கள் கம்பெனிங்கிட்ட விட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களை வந்து ஆப்போனண்ட்டை வந்து ஈஸியாக காலி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஸ்பீச், அதாவது ப்ரெசுவேட் ஸ்லாஷ் கம்பெனியன் பில்டுன்னு பேர் வச்சுருக்கேன். எப்படி வந்து நீங்கள் 75% வந்து காம்பேக்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் காம்பேக்டை அவாய்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா எப்படி உங்கள் கம்பெனியை வச்சு நீங்கள் சமாளிக்கலான்றது தான் இது. ஸோ நீங்கள் வந்து இதில் ஆல்ரெடி நான் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆட்ரிபியூட்ஸ் 6 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, ஆல்ரெடி நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னென்ன ஸ்டாட்ஸ் என்னென்ன இது நம்ம பார்க்கலாம். பாடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்ஸ்டிலிட்டி பிலோ அவரேஜ், இதெல்லாம் உங்களுக்கு தேவையே படாது. ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து காம்பேட்டை வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்து காம்பேட் வந்துச்சுன்னா உங்கள் கம்பெனியை உங்களை காப்பாற்றிடுவாங்க. ஸோ வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்ஸ்டிலிட்டி வந்து பிலோ அவரேஜாக வைங்க. இங்கே இருக்கிற விஷயம்லாம் நீங்கள் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து சண்டை போட மாட்டீங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் போக போக உங்களுக்கு வந்து ஸ்கில் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டாக்டிக்கல் டைம் டைலேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை பிலோ ஸ்ட்ரென்த்தை வந்து பிலோ ஆவரேஜாக வச்சுருக்கேன். அடுத்து டெக்ஸ்டிலிட்டி, இது வந்து இதுவும் பிலோ ஆவரேஜ். இதுவும் பார்த்தீங்கன்னா பெனால்டி வந்து வெப்பன் டியூரபிலிட்டி லாஸு, அதாவது இந்த கேமில் வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்பனை யூஸ் பண்ண அதோடய டியூரபிலிட்டி கம்மியாகிட்டே வரும், திருப்பி நீங்கள் ரிப்பேர் பண்ணணும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இது வந்து உங்களுக்கு முக்கியமே கிடையாது, ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வெப்பன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. 75% ஆஃப் காம்பேட் வந்து நீங்கள் அவாய்ட் தான் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் நம்ம பிலோ ஆவரேஜை வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து மைண்டில் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட், இங்கே தான் உங்களுக்கு வந்து ஸ்டாட்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டை வெறிய வைங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்பீச்சிலும் அன்லாக் ஆகும், அதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்பீச் ஸ்கில்ஸ் வந்து அன்லாக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து காம்பேட் வந்துச்சுன்னா 30% கிட்ட டேமேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சமாளிக்கலாம். அதுக்காக தான் இது வந்து இன்டெலிஜென்ட் வெறிய இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீச் ஸ்கில்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் இது வெறியாகி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பிரிசப்ஷன் வந்து வெறிய இல்லாமல் குட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்து காம்பேட்டில் இருந்தீங்கன்னா அதே மாதிரி ஹெட்ஷாட்ஸோ இல்லை வீக் ஸ்பாட் டேமேஜ் 10% வந்து உங்களுக்கு வீக் ஸ்பாட் டேமேஜ் வந்து கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு காம்பேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு சாகாமல் இருக்கிறதுக்காக தான் இது ரெண்டுமே வந்து ரிசப்ஷன் வந்து குட்டுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சார்ம், இங்கே தான் வந்து நமக்கு மேட்ரே இருக்குது. என்ன மேட்டர்னா சார்ம் வந்து வெறியாகி வச்சிங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, 40% கம்பெனியன் எபிலிட்டி ரிஃப்ரெஷ். அதாவது இந்த கேமில் வந்து ஒரு ஒரு கம்பெனியனுக்கும் ஒரு ஒரு எபிலிட்டி இருக்குது, அதாவது ஸ்பெஷல் மூவ்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனியன் வந்து ஒரு பெரிய ஹேமர் வச்சுருப்பார், அதில் வந்து ஷாக் டேமேஜ் இருக்கும். ஸோ அவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அவரை வந்து நீங்கள் இந்த அந்த எபிலிட்டி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அவர் அந்த ஹேமர் எடுத்துகிட்டு போய் கிரவுண்டில் அடிப்பார். அடித்தவுடனே 10 செகண்டுக்கு வந்து உங்கள் அந் ஒரு ரேடியஸ்குள்ளே ஆப்போனண்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே ஸ்டன்னாகி ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஸோ அது மாதிரி எபிலிட்டிஸ் வந்து 40% உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்து சார்மை வந்து வெறியாகி வச்சிங்கன்னா 40% கம்பானியன் எபிலிட்டி வந்து ரிஃப்ரெஷ்ட், அதாவது நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வாட்டியும் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் அந்த இது யூஸ் பண்ணும்போது அவங்க ஸ்டன்னாகி நிற்கும் போது உங்களுக்கு ஆப்வியஸாக மோர் டேமேஜ் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸாக உங்கள் கம்பெனியினால் நீங்கள் ஈஸியாக காப்பாற்றப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆப்போனண்ட் வந்து உங்கள் ஆப்போனண்ட்டை தம்சம் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35% பாசிட்டிவ் ஃபேக்ஷன் ரெப்புடேஷன் ரியாக்ஷன், இது ரொம்ப முக்கியம் கிடையாது. 35% வந்து நீங்கள் போயிட்டு ஒரு ஃபேக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது பட்டுன்னு அவங்க உங்களுடைய ரெப்புடேஷன் பயங்கரமாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் 35% நெகட்டிவ் ஃபேக்ஷன், அதாவது நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்கன்னா இந்த ஃபேக்ஷனுக்கு கம்மியாக உங்களுக்கு வந்து ரெப்புடேஷன் கம்மியாகும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெஸ்வேர்டு லையு இன்டர் அதாவது உங்கள் நீங்கள் சார்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்பீச்களும் நல்லா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்வேர்ட் லை இன்டிமிடேட், இதில் முக்கியமாக சொல்லப்போனால் லை
இந்த லை அப்படின்றது வந்து பொய் சொல்கிறது, பட் இந்த கேமில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து சில சில நேரத்தில் பொய் சொன்னால் சில நேரத்தில் நம்ம 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 வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா சில இடத்துல நம்ம பொய் சொல்லி தான் ஆகும். அதே மாதிரி இந்த கேம்லேயும் சில நேரத்தில் நம்ம பொய் சொல்கிற மாதிரி வரும். ப்ளஸ் வந்து இந்த லைன்றது இந்த கேம் ஸ்பீச் வந்து ரொம்ப காமெடியான டைலாக்ஸ்லாம் அன்லாக் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா சார் வெறியை உங்களுக்கு வந்து ப்ரெஸ்வேட்லேருந்து லைலேருந்து இன்டர்மீடியட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்பீச்கள் வந்து அன்லாக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 40% கம்பானியன் எபிலிட்டி ரிஃப்ரெஷ், இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்பானியனோட எபிலிட்டி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரிஃப்ரெஷ் ஆகும். அப்புறம் டெம்பர்மெண்ட் குட் எதுக்கு வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு அந்த சப்போஸ் நீங்கள் காம்பட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் வந்து 3.5 per second வந்து உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது இதை வச்சேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்கில்ஸ் பார்ப்போம். ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா டைலாக், அதாவது முக்கியமானது இதில் வந்து டைலாக். அப்போ தான் உங்களுக்கு டைலாக் பூஸ்ட் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதாவது 75% நீங்கள் வந்து காம்பட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப், இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் டிட்டர்மினேஷன் லீடர்ஷிப்புன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் லீடர்ஷிப் கொடுத்தீங்கனாலே நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் கம்பெனியை வந்து கேட்பாங்க. ஸோ நான் ஸ்டாட்ஸ் படிக்கிறேன் பாருங்கள். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் கம்பெனியன் ஹெல்த் அண்ட் தென் எபிலிட்டி இன் காம்பட். ஸோ கம்பெனியோட ஹெல்த்தும் அதே நேரத்தில் அவங்களோட எபிலிட்டியும் காம்பட்டில் வந்து அவங்க எந்த ஆக்ரோஷமாக அடிக்கிறாங்களா எப்படின்றதும் நீங்கள் லீடர்ஷிப்பில் இந்த ஸ்கில்ஸ் எடுக்கிறது தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈச் பாயிண்ட் இன் லீடர்ஷிப் சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஸ்கில் அப் டு 50 points ஈச். அதாவது உங்கள் கம்பெனி எனக்கு ரொம்ப முக்கியமானது வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணாதான் அவங்க வந்து உங்களை பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் பண்ணாதான் அவங்க வந்து இன்னும் காம்பேக்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ வந்து ஈச் பாயிண்ட் இன் லீடர்ஷிப் சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ் இன்ஸ்பிரேஷன், முக்கியமாக இன்ஸ்பிரேஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் இது லீடர்ஷிப் ஸ்கில் சூஸ் பண்ணும் போதும் உங்களுடைய கம்பானியன் வந்து அவங்களுடைய ஹெல்த்தும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் அவங்களுடைய டேமேஜு அவங்களுடைய காம்பேட் எபிலிட்டி இன் காம்பேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லீடர்ஷிப் சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்கள் காம்பேட் அவாய்ட் ஆகலைன்னா உங்களுடைய கம்பானியன் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக உங்களுக்காக சண்டை போடுவாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரெஸ்வேட் ஸ்லாச் கம்பானியன் பில்டுக்கு வந்து டைலாக் ப்ளஸ் லீடர்ஷிப் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இதில் டிட்டர்மினேஷன் ப்ளஸ் ஒன்று வரும். ஸோ இதுவும் நமக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்பிரேஷன் இருக்குது, இன்ஸ்பிரேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ப்ளஸ் ஒன் இன்ஸ்பிரேஷன் வரும். ஸோ இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம் இந்த பில்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிட்டர்மினேஷன் விட எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான் ரொம்ப முக்கியம். எங்கே இருக்குது டிட்டர்மினேஷன்? இதோ இது கூட ரொம்ப முக்கியம் கிடையாது. தயவு செஞ்சு இன்ஸ்பிரேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இது சூஸ் பண்ணினாலுமே வந்து உங்களுக்கு கம்பெனியான எபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இன்ஸ்பிரேஷன் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் காம்பேக்டில் வந்து இருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களால் ஆப்போனண்ட்டை ஈஸியாக அடிக்க முடியும். ஏன்னா இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமாக அதிகமான ஆப்போனண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் சமாளிக்கணுன்னா உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் சமாளிக்காமல் நீங்கள் பேக்கில் இருந்துக்கிட்டு கம்பெனியன் மட்டும் போய் உங்களுக்காக எல்லாமே செய்யணும்னா இந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணுங்க. மறக்காதீங்க, இது வந்து இந்த பில்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பில்டு. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த கேம்லேயும் இந்த மாதிரி நான் பண்ணதில்லை. ரொம்ப ஸ்பெஷலான பில்டு. ஸோ உங்களுக்கு வந்து 75% வந்து காம்பேட் வேணானா, அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் காம்பேட் அவாய்ட் பண்ண முடியலனா, நீங்கள் சண்டை போடாமல் உங்கள் கம்பெனியன் உங்களுக்காக சண்டை போடணும்னா இந்த ஸ்டாட்டஸ் சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதுதான் வந்து தி அவுட்டர் வேர்ல்ட்ஸோட கேரக்டர் கிரியேஷன். மொத்தம் மூணு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து மெல்லே பில்ட், அடுத்து ஸ்னீக் பில்ட், கடைசியாக ப்ரிசுவேட் ஸ்லாஷ் கம்பெனியன் பில்ட். ஸோ ஆப்வியஸாக வந்து இதில் உங்களுக்கு தேவையான சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஸ்டாட்ஸ் இது வேணும் அது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றலாம், உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம். இது இது வந்து நான் ஃபுல்லாக இப்போ காமிச்சது வந்து எல்லாமே மெல்லே பில்டு எடுத்துக்கோங்க, ஸ்னீக் பில்டு எடுத்துக்கோங்க, கடைசியாக இந்த ப்ரிசுவேட் பில்டு எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஃபுல் பவராக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் இனிமேல் வரும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ், பத்திரமா இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.